வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது தான் இந்த பதிவுல வந்து நாம் இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக சனி பகவானையும் பார்ப்போம். ஏழரை சனி வந்து இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏழரை சனியில ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, விரயச்சனி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஜென்மச்சனியே இன்னொரு 2 வருட காலம் ஓடும், அதுக்கப்புறம் பாதச்சனி 2.5 வருஷம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷ காலம் இன்னியும் ஏழரை சனி வந்து உங்களுக்கு இருக்கு. 4.5 வருடங்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு முடியும். அதனால ஏழரை சனி நடக்கிறதுனால பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து தசாபுத்தி வந்து நல்லா இருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதான் ஏழரை சனி வந்தாலும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது. வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த தசாபுத்தி சரி இருக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏழரை சனி வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி. அதுலேயும் ஒரு சிலருக்கு தான் பொருளாதாரத்தை பாதிக்கும், ஒரு சிலருக்கு வேலை பொருளாதாரம் இதெல்லாம் பாதிக்காது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு யாருக்கெல்லாம் அந்த பொருளாதார வேலை எல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் ஏதாவது பாதிப்புகளோ அந்த கஷ்டங்களோ வந்து வரும். ஆக 2ல் 1 அதுதான் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் வந்து ஏழரை சனி வந்து பண்ணாது, அதனால பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஆனாலுமே ஏழரை சனி காலத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவானை வழிபடுறது சனிக்கிழமை தான் வழிபடணும். சனி ஓரையில் வழிபடுறது நல்லது. சனி ஓரை வந்து காலையில் 6-7, பகல் 1-2, இரவு 8-9, இந்த 3 நேரங்களில் சனிக்கிழமை வரும். இந்த 3 நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் போய் சனி பகவானுக்கு வந்து ஒரு 1 தீபம் ஏற்றி, சனி பகவானே உன்னால் ஏற்படும் சர்வ தோஷமும் சர்வ கஷ்டமும் எனக்கு விலகணும், எங்கள் குடும்பத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக தான் இருக்கு. சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 7வது ராசியில் இந்த மாதம் ஆட்சி பெற்று காணப்படுவார். இது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ கும்பராசிக்கார இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இளம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், நிச்சயப்படுத்தப்படலாம், அல்லது இந்த ஆவணி மாதம் திருமணமே நடந்து முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7வது இடத்துல சூரியன் இருக்கிறது எப்பயுமே உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை வந்து பலப்படுத்தும். அவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து நிறைய வரும். கவர்மெண்ட்ல ஏதாவது உதவிகள் கேட்கணும்னு நினைக்கலாம், அல்லது ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட எண்ணங்களை மட்டும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து அந்த சூரியன் வந்து கொடுப்பார். பொதுவாக சூரியன் 7வது இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா 7வது இடத்துல சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது, அதனால பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. 7வது இடத்துல தான் சுக்கிரன் வேற இருக்கார். 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் நல்லது தான். 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நல்ல யோகமும் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. அதே சுக்கிர பகவான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், வீடு திருத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து கொடுப்பார். அது உங்களுக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து இருக்கு. ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களுக்கு ஆண்களாலையும் யோகங்களும் சுகங்களும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை வரலாம், அல்லது வீடு பிரச்சனை வரலாம். வீடு பிரச்சனை வரும்னா எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது, இருக்க விடாது, வேற வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். ஒரு சிலர் வீடு கட்டுவாங்க,
கட்டிட்டு இருப்பாங்க, அதை வந்து தொடர்ந்து கட்ட முடியாது. அதை கட்டுறதுல வந்து ஒரு சிலருக்கு இடங்கள் வரும், ஒரு சிலர் வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க, அவங்க புது வீட்டுக்கு குடி போகணும்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைச்சா இந்த ஆவணியில வந்து அந்த செயலை வந்து நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா சுக்கரன் எட்டுல இருக்கிற போது நீங்க எந்த வீட்டுக்கு குடி போனாலும் அது வந்து நன்மையை கொடுக்காது. வாடகை வீட்டுக்கு குடி போனாலும் சரிதான், சொந்த வீட்டுக்கு குடி போனாலும் நன்மையை வந்து கொடுக்காது. நீங்க அப்படி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடுனால உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் வந்து வரும். அதனால வேற வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் போகும். அதாவது ஆவணி பத்துல இருந்து டோட்டலாகவே அந்த ஆவணி மாசத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் புரட்டாசியில் போக மாட்டோம், அதுக்கப்புறம் ஐப்பசியில் தான் போகும். அப்பதான் நீங்க குடி போய்க்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தாய் அல்லது தந்தையினுடைய உறவு கிடைக்கும். அப்ப சிலருக்கு வந்து அம்மாவோட உறவு வந்து பாதிக்கலாம், சிலருக்கு வந்து அப்பாவுடன் ஏற்படக்கூடிய அந்த உறவு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது தாய் அல்லது தந்தையருக்கு உடல்நல குறை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஆவணி பத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது ஒரு 20 நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும். அஷ்டமஸ்தானத்திலேயே கேது இருக்காரு. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடாது. சிலருக்கு வந்து இந்த பல்லுவலி கண்ணுவலி வருதுல, அதை வந்து கேது தான் கொடுப்பார். அதே மாதிரி இந்த அக்னி தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம், உடம்புல பாடியில் ஹீட் ஏறுதுல, அந்த ஹீட்டுனால நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ ராகுவை எடுத்துக்கிட்டோம்னா 2வது இடத்துல தான் இருக்காரு. பொதுவாக ராகு 2வது இடத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து கூட்டு குடும்பத்துக்கு சரி இருக்காது. அப்ப கும்பராசிக்காரவங்க யாரெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தனி குடித்தனமா போறதுக்கான சந்தர்ப்பங்கள் வருங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த தனி குடித்தனம் போனா தான் நீங்க நல்லாவும் இருப்பீங்க, நிம்மதியாகவும் இருப்பீங்க, இல்லைன்னா உங்களை அதை விடாது. ஒரு சிலர் வந்து தான் குடும்பத்தை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு சிலர் வெளியூர்ல போய் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதாரமும் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும், பிஸ்னஸ்ங்கிறதுனாலும் நல்லா தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. ஆனா ஒரு சிலர் வந்து குடும்பத்தை பிரியாம வீட்டிலேயே கூட இருப்பாங்க, எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க. அப்ப வேலையில நன்மை ஏற்படுமானா கொஞ்சம் குறைவுதான். அதே மாதிரி பொருளாதாரத்துல வந்து மிகுந்த நன்மை ஏற்படுமானா கொஞ்சம் குறையதான். வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் அந்த பொருளாதாரம் தொழில் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், பிரியாம இருந்தா கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கும். இதை ராகு செய்ய வேண்டிய வேலை சரிங்களா. புதன் பகவானை எடுத்துக்கிட்டா 6வது ராசியில தான் இருக்காரு. 5வது அதிபதி 6வது ராசியில இருந்தா பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி சுளுக்கு பிடிப்பு வரலை அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த தோல் அலர்ஜி வருதுல, தோல் சம்பந்தப்பட்ட நோய் வருதுல, அந்த மாதிரியான வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செவ்வாய் பகவானுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4வது ராசியில தான் இருக்காரு. 4வது ராசியில செவ்வாய் இருக்கிறது மிகுந்த யோகத்தை தரும். ஏதாவது சொத்து சுகங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலமா இப்ப இருக்கு. சொத்து எப்படி வேணாலும் சேரும், ஏதாவது ஒரு சொத்து நீங்க லீஸுக்கு வாங்கலாம், ஒத்திக்கு வாங்கலாம், அல்லது கிரய முடிக்கலாம், அல்லது பாகவஸ்தியில் இருக்கிற சொத்துக்கள் வந்து கைக்கு சேரும், வில்லகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து கைக்கு சேரும், பூர்வீக சொத்துக்கள் கூட கைக்கு வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நன்மையில முடியணும்னு இருக்கு. அதனால சொத்து வாங்குறதா இருந்தா இந்த டைமை நீங்க பயன்படுத்திக்கீங்க, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து தேடித்தரும். பொதுவா செவ்வாய் 4வது ராசியில இருந்தா உங்களுடைய தாயாருக்கு மட்டும் நல்லது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையை உருவாக்கணும் அல்லது டென்ஷனை உருவாக்கணும்னு இருக்கும். அதனால அவங்களால சரியா தூங்க முடியாது, ஏதோ ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சார்ந்த வகையில ஏதாவது ஒரு தொந்தரவான விஷயங்கள் வந்து திடீர்னு நடந்துடும். அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுவோம்ல, கவலைப்படுவோம்ல, அல்லது டென்ஷன் ஆகும்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுடைய தாயாருக்கு வந்து இந்த மாசம் இருக்கும்.
வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தொழிலும் நல்லா சிலருக்கெல்லாம் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. அப்போ சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தொழில் தொடங்கினா உங்களுக்கு நல்லதா. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தில் தான் இருக்கார். பொதுவாக நாலாவது இடத்துல குரு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் வரும். கேந்திராதிபத்திய தோஷங்கிறது பொருளாதாரத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைபாட்டை வந்து கொடுக்கும். ஆனால் உறவினர் வழியில் நன்மையை கொடுக்கும். பிரிஞ்ச உறவுகள் கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உறவை வந்து பலப்படுத்தும். அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொத்து சுகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை அந்த குரு வந்து செஞ்சு கொடுப்பார். நான்காவது இடத்துல குரு இருக்கிறது சிலருக்கு நன்மையையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான். ஸோ பதினொன்றாம் அதிபதி நல்லா இருந்தால் கூட எதிர்பாராத நன்மைகள் வந்து நமக்கு வீடு வந்து சேரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் வந்து 5ஆம் ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா தாயாருக்கு வந்து தொந்தரவு இருக்காது, அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பெற்ற பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது இந்த கோபதாபம் டென்ஷன் அந்த மாதிரி வரும். ஆனாலும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. புதனை எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி 15க்கு அப்புறம் சிம்மராசிக்கு வந்து வந்துடுவார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நிறைய பயண அலைச்சல்கள் வந்து கொடுப்பார். ஒரு இடத்துல இருக்க முடியாது, எங்கேயாவது அங்கிட்டு சொல்லி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகளை அவர் வந்து பார்ப்பார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அல்லது துணைவிக்கு நிறைய பயண அலைச்சல்கள் இருக்கும். அவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். மீண்டும் படிக்கணும்னு நினச்சா தாராளமாக படிக்கலாம், அல்லது அடுத்தவங்க படிப்பை பற்றி அவங்க வந்து நிறைய சிந்திப்பாங்க. உறவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற வேலைகளையும் அவங்க வந்து நல்லாவே செய்வாங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரவு, அல்லது சுருக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அல்லது ஸ்கின் அலர்ஜி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பல கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. எதிர்காலமுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஆவணி மாத பலன்களுமே உங்களுக்கு நல்ல பலன்களாக நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.